இன்னைக்கு உள்ள ஸ்பெஷல் கொஸ்டின் என்னன்னா, ரீசன்லி இந்த முன்னணி நடிகை ஒரு பெட் டாக் வாங்கியிருக்காங்க. இந்த நடிகை யாரு நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா, நாளைக்கு என்னோட லஞ்ச் சாப்பிட உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். ஆர் யூ ரெடி டு ஆன்சர் மீ? கம் ஆன், கால் மீ. கான்செப்ட் மக்கள்கிட்ட கொண்டு போய் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், இப்ப கண்ட கண்ட கழுதெல்லாம் வந்து கத்திட்டு இருக்கு. இதுல ஏன் ப்ரோக்ராம் சரியில்லையா? உலகம் நடப்பதெல்லாம் நன்மைக்கு, நடந்ததை பத்தி யோசனம், நடக்க போறத பத்தி யோசி. சரி குந்தவி என்னதான் சொல்றா? அவ சரிப்பட்டு வர மாட்டா சின்ன பிள்ளை, அதான் துண்டா கணம் துணி கணம் ஒடியான்ட்ட. ஏண்டா என்னடாச்சு? அவளை பத்தி உனக்கு கொஞ்சம் தான் தெரியும். அவ முடியாதுல்ல, ரெண்டு நாளா ஒரே தண்ணி. டெய்லி தண்ணியா? நேத்து என் ஃப்ரெண்டோட கல்யாண்டின் அங்கேயே ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எல்லாம் கிளப்பிங் போய் ரெண்டு அவர் குத்தோ குத்தோன்னு குத்தணும். அதுக்கப்புறம் கிளப்ப சாப்பிட்டானுங்க. விட்டுருமா? நல்ல வேலை என் கூட்டாளி சொன்னான், பீஜியில் ஒரு கிளப் இருக்கு, 4 மணி வரைக்கும் அங்கேலே பார்ப்பன்ட்டு. அதுக்கப்புறம் நல்லா போய் சாப்பிட்டு வீட்டுக்கு போய் சேர மணி 6 ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு அவர் தூங்கிட்டு வேலைக்கு போகலான்னு பார்த்தா தூங்கிட்டேன். அப்புறம் வேலைக்கு போக 2 அவர் லேட் ஆயிடுச்சு. மறுநாள் விட்டாங்களா? அதே கதை தான். வீட்டில் போய் சேர மணி 8 ஆயிடுச்சு. அவசரமாக குளிச்சுட்டு வேலைக்கு ஓடினேன். இன்னும் தூங்கல தெரியுமா? இன்னைக்கு ஏதாவது பாட்டி இருக்கா? ஐயோ சத்தியமாக முடியாது. ஏங்க திருந்த போறீங்களா என்ன? இல்லை ஒரு 2 நாள் பிரேக்கு. குந்தவி எனக்கு கொஞ்ச நாள் ஒரு சந்தேகம். இப்போ டெய்லி நீ வீட்டுக்கு லேட்டாக போறியா? திடீர்னு அன்னைக்கு தண்ணி கொஞ்சம் ஓவராக போயிடுச்சு, இல்லைனா தூக்கம் வந்துருச்சு, இல்லை காடி கட்டி போச்சுன்னே வச்சுக்கோமே, என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? போகிற வர காடியை நிப்பாட்டிட்டு துப்பாங்கில் போவேன், இல்லைனா ஏதாவது ஒரு பட்ஜெட் ஹோட்டலில் ஒண்டியாக ஸ்டே பண்ணிடுவேன். போகிற வர காடியில் தும்பாங், பட்ஜெட் ஹோட்டலில் தனியாக. இதில் என்ன இருக்கு? ஒன்றும் இல்லையே, ஒன்றுமே இல்லை. உனக்கு டோட்டலா எத்தனை பாய் ஃப்ரெண்ட்? டோட்டலா சோஃபா 8. ஃபியூச்சர்ல நீங்களும் வந்துட்டீங்கன்னா 9 ஆயிடுவீங்க. பயந்துட்டீங்களா? சும்மா யாருக்கு தான் சொன்னேன். இப்போ என்ன சிரிப்பு உனக்கு? நீயா சிரிச்ச? நான் என் கதையை நினைச்சு சிரிச்ச. இதெல்லாம் பார்க்கணும்னு என் தலை எடுத்து நான் சிரிச்சேன். சிரிக்கிறியா? சரி நல்லா சரி, இதுக்கெல்லாம் முழு காரணமே நீ தான். அதாச்சும் பரவாயில்ல, அன்னைக்கு சும்மா மீட் பண்ணலான்னு கூப்பிட்றேன், எந்த பப்புக்கு போகலான்னு கேட்குறா? இதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? அவள் வந்து உன்னை கோயிலுக்கு வான்னு கூப்பிட்டா தான் ஆச்சரியப்படணும், பப்புக்கு வான்னு கூப்பிட்றதுல ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒன்று சின்ன பிள்ளை, அவள் தான் நம்ம நாட்டோட சிறந்த குடிமகள். ஆனால் மகன், என்னுடைய இந்த 7 அறிவு என்கிட்ட எப்படி போய் சொல்லிச்சுட்டு தான் இது வரைக்கும் எனக்கு வழங்கலை. பாரு சின்ன பிள்ளை, இதுக்கு மேலேயும் இந்த 7 அறிவு அது இதுன்னு சொல்லிட்டு இருந்த நல்லா இருக்காது. சும்மா ஹலோ, சும்மா தான் சார் இருக்கேன்.
முயற்சி பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். ஏன் சார்? சார். சார் நீங்கள் தான் சார் மூணு மாதம் லீவ் எடுத்துகிட்டு கண்ணு கருத்துமா லவ் பண்ண சொன்னீங்க. இப்போ திடீர்னு அங்கே போக சொன்னால் எப்படி சார்? ஓகே சார், ஆனால் அங்கே போய் செலவுக்கெல்லாம் எப்படி சார்? ஓகே சார், தேங்க்ஸ் சார். இது வேறையா? உண்மைதான் சார். நீங்க சொன்னதுக்கு உண்மைன்னு சொன்னேன். இந்த நேரத்தில் இது உனக்கு அவசியம்தான். மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். போயிட்டு வா, என்ஜாய் பண்ணு. இருக்கு. எல்லாமே நம்ம தான் ஃபுல்லி இன்சார்ஜ். நம்மளும் ஏதோ ஒன்று வந்தாங்கன்னா நம்மளை கேட்டு தான் பா. நம்ம பஸ் ட்ரெயின் எல்லாம் இருக்கா? இருக்கு பா, ஆனால் எல்லாமே நம்ம தான். அங்கே எங்கே போகணுமோ நீங்கள் சொன்னீங்கன்னா போய் இறக்கி விட்டுருவோம். ட்ரெயின் கூட பாஸா? எல்லா இடத்துக்குமே ஃபுல்லி. ஹிந்தி படம் தான் பார்ப்பாங்க. நான் எலும்பு தான் இருப்பேன். ஷருக்கான் ஷருக்கான் வானுங்க. எங்கே நான் எனக்கு ஹிந்தி படம் பார்க்கறதுனால நம்மளை அப்படி தான் கூப்பிடுவானுங்க. நம்ம எல்லா கேள்வி இருந்துருது. அப்புறம் பாஸ் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? நாங்கள் ஒரு 3 வருஷம் இருக்கம்மா. உன்னை மாமா தான் அங்கே வந்தாங்க. சரி, அவங்க பிஸ்னஸை பார்த்துன்னு கூப்பிட்டாங்க. நானும் வந்துட்டேன். ஹோம் டவுன்லேயும் நம்ம அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை.
சரி புருநாய் நல்ல நடுதானே அப்படின்னு சொல்லி இங்கேயே செட்டில் ஆகிட்டேன் எத்தனை பிள்ளைங்க எந்த பிள்ளைங்க கேட்குறீங்க எத்தனை குழந்தைங்கன்னு கேட்டீங்க ஓ நீங்க அதை கேட்டீங்களா நான் கூட என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி கேட்டீங்களோ நினைச்சேன் நம்ம சிங்கிள் தான்ப்பா ஆனா என்ன எப்பயும் சிங்கிளா இருக்கிறது இல்ல அப்படியா பார்த்தா அப்படி தெரியல என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க நான்லாம் பிள்ளைங்க மட்டும் பிஎச்டி வச்சிருக்கேன்பா ஒரு பொண்ணை பார்த்தா போதும் கண்ணாலேயே மயக்கிடும் பா உங்களுக்கு ஏதாவது இந்த பிள்ளைங்க கிட்ட பேசணும் அப்படின்னு பிடிச்சிருக்குன்னு வச்சுங்களேன் நீங்களே எப்படி அப்ரோச் பண்ணாதீங்க பா இங்க சரியா லவர அவர் பிரச்சனை ஆயிரும் எது ஒன்றா என்கிட்ட சொல்லுங்க அவரை பாருங்க பாங் டா நான் சொன்ன அப்பார்ட்மெண்ட் எப்படி இருக்கு பாத்தீங்க பாங் செம்ம அப்பார்ட்மெண்ட் தெரியாலே செக்கப்பா இருக்கும் இல்லையா ஆனா நான் இன்டர்ல பாக்கும்போது வேற பேர் மாதிரி இருந்துச்சு பா என்ன பா இன்டர்ல பார்த்தானேட்டீங்க இன்டர்ல இருக்கறவங்கன்னா நம்ம மாமனா மச்சானா பா இந்த மாதிரி பார்க்கலாம் நம்பி இருக்காதீங்க பா செம்ம ரூம் சரி சரி தூங்கடா சரி அந்த சரி பா படுக்கிறதுக்கு மட்டும் இல்ல பா நடக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வசதி இருக்கு நீங்க பாஸ்போர்ட் தாங்க நான் ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன் பாஸ்போர்ட்லாம் எப்பயுமே பக்கையில வச்சிங்க பா நம்ம அங்கங்க பாய்ப்போம் நான் ரூம் கடிக்கலையா இல்ல ஃபுல்லா பொண்ணுவா இருக்கா பா பொண்ணுவா இருக்கா அத அப்படி தெரியலையா நீ என்ன பா கேலி மேல கேலி கேட்டி இருக்கீங்க எல்லாரும் சாப்பிட போயிருக்காங்களா பா பிலிப்பினோ கறிச்சு சம்ம இதே பேசி மண்டே கல்வி கண்ணாலே பேசுன பா ஓகேண்டா ஃபுல்லா கிளியர் நீ என்ன செய்ய ஜாமாலாம் வெச்சிட்டு வாங்க சாப்பிட்டு வந்துரும் ஆ வாங்க கதவு திறக்கும்போது அது முட்டை தட்டு திறங்க மோசமாக இருந்தால் பேய் இருக்குன்னு வாங்க ஆனால் இங்கே அப்படிலாம் இல்லை பிரச்சனை இல்லை நீங்கள் சக்குனு திறந்துட்டு உள்ள போயிட்டு தகர்ந்து வாங்க வாங்க ஸ்பாட் ரூமை மாற்றிடுவோம் அடுத்த மாதம் என்ன பாரு நான் உன் கூட வந்தனா அப்புறம் உன்னை பார்க்குற பொண்ணெல்லாம் என்ன பார்த்து என் மேலே ஆசைப்பட்டா ஏதோ உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் போ பொழைச்சி போ இது உனக்கே கொஞ்சம் ஓவராக தெரியல என்னை பற்றி உனக்கு என்ன சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன் ஆமாம் நான் வரும்போது குருநா இல்லை ஒரு சில தமிழர்களை பார்த்தேன் வேலை செய்யறதுக்கு வந்துருப்பாங்க சரி யாராக இருந்தாண்ணா உன்னுடைய வேலை என்ன இங்கே வந்ததே ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணுறதுக்கு தான் அந்த வேலையாவது போய் ஒரு புடியாக செய்யடா போடா உன்னை சொல்லி குற்றமில்லை என்ன சொல்லி குற்றமில்லை காலம் செய்த கோலமாடா கடவுள் செய்த குற்றமாடா கடவுள் செய்த குற்றமாடா
ஓகே தான பாஸ் நான் புடிச்சிருக்கேனே ஏதோ ஒன்னு புடிக்கலனா சொல்லிருங்க பாஸ் ஏரியா வந்து நம்ம ஏரியா இல்ல இல்ல ஓகே தான பாஸ் எதுக்கு உங்களை கூட்டியா தெரியுமா பக்கத்துல ஒரு காலேஜ் இருக்கு அது ஒரு ரெண்டு மூணு தமிழ் பிள்ளைங்க படிக்குது பாஸ் மலேசியக்கார பிள்ளைங்க தான் நம்மளும் அப்பப்போ அந்த கண்ணுகளுக்குனால இல்ல மணி இன்னைக்கு எனக்கு மூட்ல கொஞ்சம் தனியா இருக்கலாம்னு பார்க்கறேன் இன்னைக்கு இல்ல என்ன பாஸ் நாளைக்கு இருக்கலாம் நாளைக்கு இருக்கலாம்ல சரி அது வரும்போது பாத்துக்கலாமே அதுக்கு நான் பாத்துக்கிறேன் பாஸ் ஏதாவது பண்ணுங்க பாஸ் வாஷ் ரூம் மணி அல்லாமா பாஸ் தமிழ் பிள்ளை மாதிரி இருக்கு இப்ப பாருங்க எப்படி போறேன் Excuse me sir. Ninga Shine FM Aji Mahi? Yes, I am. Sir, I'm Radhi. Hi. Ninga epdi sir inga any special event? Illa chuma casual la da vandha. Appuram Facebook la photo paatha. Eppadi adukulla enakku theriyama photo eduthinga? Illa sir, modha pesidirukappa paatha ungala. Ninga dhaan confirm pandrathukku or photo eduthen. Nalla irundhuchu. So adhaan adhe Facebook status ah potta nu. Okay. நாடு நாடு வந்தாலும் என்ன அடையாளம் கண்டுபிடிக்க ஆளுக்கு முன்னாடி போது சந்தோஷமா தான் சார் சாதாரண ஆள் நீங்க நாங்க என்னதான் இங்க இருந்தாலும் உங்க ப்ரோக்ராம் கேட்டா தான் மனுஷன் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றோம் சார் थैंक यू சந்தோஷமா இருக்கு கேக்க சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் ஒருத்தர் இன்ட்ரோ듀ஸ் பண்ணனும் மே ஐ யா யா ஷூர் எங்க எஸ்கியூஸ் சார் கொஞ்சம் நேரம் பாஸ் என்ன பத்தி சார் இதானே பாஸ் நல்லா தூக்கல சொல்லுங்க பாஸ் ஐ போடுங்க லைக்கா பேசுங்க பயப்படாதீங்க பயப்படாதீங்க எங்க யாரு? ஸ்கைப்ல சார் அப்பா. ஹலோ பா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்னமா பண்ண போறேன்? எப்போ போல ஆபீஸ் வேலை தான். அம்மா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்றேன்னு இருக்கட்டும். நான் இப்ப யார் கிட்ட இருக்கேன்னு சொல்லுங்க. சொல்லிட்டா? என்ன பேட்டு? பா முத சொல்லுங்க. அப்புறம் பேட் பத்தி பேசலாம். ஆன்லைன் ரேடியோ ஜாக்கி அவ பேர் கூட என்னமோ ஆ மகேன் அந்த பையன் கூட தான இருக்க அதுக்குள்ள உங்களுக்கு எப்படி இந்த நேரத்துக்கு இந்த உலகத்துக்கே தெரிஞ்சிருக்குமா Facebook ஸ்டேட்டஸ் பாத்தீங்களா அப்புறம் இப்போ உள்ள பசங்க எல்லாம் கால் பண்றத விட Facebook அப்டேட் பண்றதுக்கு தான முக்கியத்துவம் கொடுக்கறீங்க அப்புறம் நாங்க எல்லாம் என்ன பண்றது அத பார்த்தா தெரிஞ்சுக்கணும் பா நான் சேட்டஸ் போறதனால தான யார் கூட எங்க எப்படி இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுது ம் நாங்கெல்லாம் அந்த காலத்துல ஓம் வாய்ஸ்ல இருக்கறப்ப பா ப்ளீஸ் உங்க ஸ்பீச் ஆரம்பிக்காதீங்க மிஸ்டர் மகேன் கூட பேசுங்க முடியாதுன்னு சொன்னா என்ன உட்கார போற ஹாய் மகேன் ஹலோ அங்கிள் எப்படி இருக்கீங்க ஐ அம் கிரேட் थैंक यू ஹோப் யூ ஆர் டூ அம்மா என்ன திடீர்னுங்க இல்ல அங்கிள் சும்மா ஹாலிடே தான் Okay, okay. Good choice. It's a marvelous place for a vacation. Enjoy yourself. Sure, Uncle. Thanks, thanks. So, yappa return? Maybe next week, Uncle. Oh, next week. Okay, okay. Anyway, what's Sonda over there? Fraser, Uncle. But now working in KL. Fraser's Hill. Arumiyana edam. Namakku palakapatta ooru dhaan. Anga unga appa peru enna? Appa peru ராஜாராம் ராஜாராம் கேள்விப்பட்ட பேர் மாதிரி தான் இருக்கு என்ன வேலை செய்யறாரு கோல்ஃப்ல கண்டிப்பா பார்த்தா தெரியும் ரேஜர் ஸ்கில்ஸ் இந்த ஊர் தானே அது சரி மகேன் ஐ சேட் வித் யூ சம் ஆஃப் தி டைம் பட் சம் வர்க் டு டு ஓகே டேக் கேர் கீழடி என் காதலி நெஞ்சிலே நீதானடி ஏனோ செல்கிறாய் விடை சொல்வாயா பாரடி என் காதலி பார்வையில் கதை பேசறி ஏனோ செல்கிறாய் விடை சொல்வாயா துடிக்கும் நெஞ்சில் விதைத்த காதலுடன்
என்னை நீங்கியே நீ எங்கே போகிறாய் தொலை தூரம் போகலாம் அடி தேசம் மாறி வாழலாம் உண்மை காதல் மாறுமா அன்பே திரும்பி பாரடி